வணக்கம், நான் சேலம் மதுரகாளி அம்மன் பேசுகிறேன். கோவிலில் நல்ல முறையாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க, அருள்வாக்கு நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர அமாவாசை அன்னைக்கு மறுபூஜை வச்சுருக்கேன். இந்த மறுபூஜையில் அனைவரும் வந்து கலந்துக்கணும். நல்ல முறையாக மயானம் முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுபோல் இன்னொரு கோவில் கட்டப்போகிற மதுரகாளி அம்மன் கோவில் கட்டப்போகிற இப்போ தான் பத்ரகாளி கட்டிட்டேன். சொல்லாமையே மலையனூர் அங்காயோட இதை கட்டியிருக்கேன். அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, வந்த பக்தர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதுபோல் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடத்தி தரணும்னு எல்லாவும் மதுரகாளி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கூடி விரைவில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். இப்போ நல்ல ஒரு செய்தி சொல்ல தான் வந்திருக்கேன், உங்கள் புக்கிங் கிடையாது, ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, அருள்வாக்கு இருக்குதான்ட்டு. 9 மணிக்குள்ளே எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துடணும், காலையில் 9 மணிக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. கண்டிப்பாக என் கையில் டோக்கன் தரேன், அருள்வாக்கு கெட்டு போயிட்டே இருங்க. அன்னதானம் 2 நாளும் தர சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக எல்லோரும் தயவு செய்து இதுக்கு நல்லா கேட்டுக்குங்க. புக்கிங் கிடையாது, 9 மணிக்குள்ளே வந்துடணும். 9 மணிக்கு மேலே வந்துட்டு நான் வாக்கில் உட்காந்துருவேன், யாரும் டோக்கன் தரமாட்டாங்க. 9 மணிக்குள்ளே வந்தால் எத்தனை பேருக்குலாம் டோக்கன் கொடுத்து நானே அருள்வாக்கு பார்க்குறேன். அனைவரும் வருங்க, அம்மன் அருள் பெறுங்க. மிக்க நன்றி. அம்மாவாசை அன்னைக்கு பக்தர்கள் வந்துருங்க, கண்டிப்பாக மறுபூஜை போட்டுடலாம். கோயிலுக்கு வந்து நேரடியாகவே அருள்வாக்கு கேளுங்க, ஃபோனில் சொல்லுவீங்களா? ஏன் அம்மா ஃபோனில் பேச மாட்டாங்களா, ஃபோனில் சொல்ல மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதே மாதிரி கோவிலோட கணக்கு வழக்கு எல்லாமே அறக்கட்டளைக்கு மாற்றிருக்கேன். தயவுசெய்து இங்கே பணி வேலை செய்கிறவங்க, இந்த முன்ன ஏற்கனவே இருந்தவங்களாம் வந்து எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னா கொடுத்துட்டு தயவுசெய்து என்ன எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் கொடுக்குறது எல்லாமே கணக்கு ஒப்படைச்சிட்ருக்கேன், இது வரைக்குமே கணக்கு ஒப்படைச்சிருக்கேன், இனிமேலும் ஒப்படைப்பேன். கோவில் அறக்கட்டளையில் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், எல்லா வேலை மதுரக்காலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம்.